வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலை டிஃபன் முடிச்சுட்டேன். சாப்பாடு பாப்பா மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சுட்டேன். சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு பாப்பா ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டா அவங்களும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சரி, நாத்தோட தூங்கலாமே, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு துணியை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோவில் வந்து இது டிவியில் வந்து ஆதித்யா சேனல் ஓடிட்டுருக்கு. ஆதித்யா சேனலில் நம்ம வடிவேல் சாரோட காமெடி ஓடிட்டுருக்கு. வடிவேல் சாரோட காமெடி பார்த்தா நமக்கு வர்றதுக்குமே போயிடும், சிரிப்பு தான் வரும் அவ்வளோவா. எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரிங்க, நான் ஆதித்யா சேனல் வச்சு பார்த்துருவேன். அது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது கூட இந்த வடிவேல் காமெடி பார்த்தாலே எப்படி சொல்கிறது, எல்லோரும் அதான் சொல்லுவாங்க வீட்டில், வடிவேல் காமெடி பாரு அப்படின்னு. அவரோட காமெடி பார்த்தாலே வந்து நமக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதான் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் ஓடிட்டுருக்கு. சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு சரி பேசிடுவோமே, நீங்கள் வீடியோ பண்ணிவிடுவோமேனு சொல்லிட்டு பாப்பா வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. திங்கக்கிழமை அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமையா, இன்னைக்கு வியாழக்கிழமை இத்தனை நாளாவது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி சாப்பிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்த சளி பிடிச்சிச்சு பாப்பாவுக்கு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சளி, பயங்கர சளி. சளினா வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே இரும்பல் தலைவலி அந்த மாதிரி ஒரு சளி வந்துட்டு அவளுக்கு இந்த மஞ்சள் கலரில் சளி போகும் இல்லைங்களா, அது மாதிரி. சரி, அவளுக்குமே வந்து ஓரளவு ஹீட்டுனால அப்படி சளி பிடிச்சிச்சுன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். திரும்பி பார்த்தா திரும்பவும் சளி. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவ வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொன்னான். ஸ்கூல் விட்டு வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வந்திருந்தா போல இருக்கு. அப்போவே அவளுக்கு நல்ல சளி பிடிச்சிக்கிச்சு. பத்தத்துக்கு ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்க, ஏசி பயங்கரமாக வச்சுருப்பாங்க அவங்க பாப்பா. அந்த ஜில்னஸ் அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கும் வந்து நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கும் இங்கே ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஏதோ தண்ணியை ஜூஸை ஏதோ எடுத்து குடிச்சிருக்காப்புல இருக்குது. இது எல்லாமே அது இப்போது வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜை பூட்டி வைக்கிறேன் நான் அந்த சளி பிடிச்சதுலேருந்து. ஏன்னா சளி பிடிக்குதுமா ஐஸ்கிரீம் சாப்பிடாதுமான்னு சொன்னால் கேட்க மாட்டான். அது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான், கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க, அதை குடிக்காதீங்க, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்காதீங்கன்னு சொல்லி யூஸே கிடையாது, அப்படி சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜை பூட்டி வச்சிடணும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம தானே வாங்கி கொடுக்குறோம், அப்போ ஐஸ்கிரீம் வந்து என்ன செய்யணும், வாங்கியே கொடுக்கவே கூடாது. நேராக ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாப்பாவை வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதுக்கு இப்போ சளி பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு மூணு நாளாக வாங்கி கொடுக்காம இருக்காரு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேண்டாம், லீவு நாளில் வாங்கி வேணா கொடுக்கலாம், சாட்டர்டே அன்னைக்கு மட்டும் அப்படின்னு. அது ஒரு டைம்னா பரவாயில்ல, தினமும் வாங்கி கொடுக்குறாரு. தினமும் ஸ்கூல் விட்டு வந்தால் தினமுமே வாங்கி கொடுக்குறாரு. அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து ஐஸ்கிரீம்லாம் வந்து அவ்வளோவா நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க, அது அவ்வளோவா நல்லது கிடையாது. ஐஸ்கிரீமு அப்படியே வாங்கி கொடுக்கணும், லீவ் நாளில் எப்படினாச்சும் வாங்கி கொடுத்தா அது ஒன்றும் இல்லை. ஸ்கூல் இருக்கிறப்ப வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அது மாதிரி ஐஸ்கிரீம் பிரச்சனை முடிஞ்சது. அது சொல்லி சொல்லி அழுது தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு போயிருக்கா ஸ்கூலுக்கு. எனக்கு வந்து வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி தர மாட்டேன், அப்பா வாங்கி தந்தா உனக்கு தான் அடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே சொல்லி வச்சுருக்கேன். நம்ம அப்படி சொன்னாலாச்சும் சாப்பிடாமல இருப்பேன்ல, அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடி எப்படி சொல்கிறது, ஒன் பாத்ரூம் அதாவது வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லேடிஸாக சொல்கிறேன் நான், அந்த மாதிரி யாராச்சும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற சாப்பாடு சரியில்லை, சத்தான உணவுகள் கிடையாது, சத்து குறைபாடுனால கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க என்னென்னா வீட்லேயே வந்து
வெளியில் கிளம்பும்போதே யூரின் பாஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போயிடுங்க. அதே மாதிரி நல்லா தண்ணியும் நல்லா குடிங்க. அதனால் வந்து தண்ணி குடிக்க கூடாது, அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுனால தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி குடித்தா நம்ம போகிற இடத்துலலாம் யூரின் பாஸ் வேண்டியதாக பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஐயோ நம்ம போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அப்படி நினச்சி தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தண்ணி தயவு செஞ்சு நிறைய குடிங்கன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்கிறேன், அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால வந்துட்டு சில பேர் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேறாங்கங்க. தண்ணி குடிக்காமல் நான் வந்து எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்கள் பேசிகிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அடிக்கடி தண்ணி குடித்தா வர பயமாக இருக்குது, நம்ம போய்ட்டு இங்கேருந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேக வேகமாக கிளம்புறோம் ஒரு இடத்துக்கு. அந்த நேரம் பற்றி சரி இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனா தண்ணி குடித்தா திரும்ப நம்ம போகிற வரைக்கும், நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தால் தானே போகிற வரைக்கும் நான் நடுவில் எங்கேயுமே இறங்கி போய் அந்த பாத்ரூமுக்கெல்லாம் போகாமல் இருக்க முடியும். ஸோ தண்ணி குடிக்காமல் இருக்கேன் நான். எனக்காக ஷாக் ஆகிடுச்சு. நான் வந்து தண்ணி நிறைய குடிப்பேன், தண்ணி நிறைய குடிப்பேன்னா எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து எனக்கு தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். தண்ணி ஒரு ஒரு அரை அரை சொம்பாச்சும் குடிச்சிருவேன் நான், தண்ணி குடிச்சிருவேன். ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு வந்து தெரிஞ்சதுனால நான் தண்ணி குடிச்சிருவேன், ஃபுல்லாகவே தண்ணி குடிச்சிட்டு விட்டுருவேன். இவன் என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் தண்ணியே குடிக்கல அப்படின்ட்டு, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எதுவும் அப்போ எதுவும் அட்வைஸ் நான் பண்ணலை, நான் எதுவும் சொல்லலை. நம்ம எதாவது சொல்ல போய் இதை கோச்சிக்கு போகிறா, வெளியில் சந்தோஷமாக வந்துட்டுருக்கோம் போயிட்டு அப்படின்ட்டு வெளில போனோம். வந்தோம் பார்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சுட்டு என்னென்னா, இந்த மாதிரி பயங்கரமாக அடி வயிறெல்லாம் வலிக்குது எனக்கு, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இது காரணமே வந்து நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தாங்க. தண்ணி நிறைய நம்ம குடித்தா நமக்கு வந்து அந்த உடம்பு சூடாகாது, அடி வயிறு எல்லாம் வலிக்காது. இது நான் உடனே நீ வெந்தயத்தை முழுங்க, ஃபஸ்ட்டு வெந்தயத்தை முழுங்கிட்டு தண்ணி நிறைய குடி. வெந்தயத்தை ஃபஸ்ட்டு முழுங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தண்ணி ஒரு அரை சொம்பு நல்லா குடி, சாப்பாடு சாப்பிடாத, தண்ணி நிறைய குடி. தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து சாப்பாடு எடுத்துக்கோ, மற்ற ஸ்நாக்ஸோ அதை நினச்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது வந்து கிட்னியே போயிடும். நம்ம வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுனால சோம்பேறித்தனம் பட்டுட்டு கூட நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும், அப்படி உடம்பு இருக்குன்னா அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தண்ணி குடிக்காமலும் இருக்கக்கூடாதுன்றேன் நான். நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் பரவாயில்ல, யூரின் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. தண்ணி நிறைய குடிச்சிருங்க, தண்ணி நிறைய குடித்து உடம்பு நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கோங்க. அதுக்கு அதுக்குன்னு பயந்துட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் நம்ம கிட்னி போயிடும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேயே எத்தனை பேருக்கு தெரியுமா கிட்னி பிரச்சனை, எனக்கு அது ஐயோ யோசிக்கவே முடியல. என்னால் கடவுள் கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கையை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த தண்ணி குடிக்காமல் நம்ம உடம்பு வந்து நம்மளே வீணாக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்க, எதுக்கும் இது பண்ணாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க, நிறைய யூரின் பாஸ் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. அப்போது இன்னும் நல்லது தான், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த வயசுலேயே எப்படி தண்ணி குடிக்காமல் இருந்து நம்ம உடம்பு வந்து சரியாக பாதுகாக்கலைன்னா வயசான காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நம்ம கிட்னியெல்லாம் போயிடும். கிட்னி இல்லை, நம்மளே போயிடும், அப்புறம் எங்கே கிட்னி, நம்மளே செத்து போயிடுவோம், அப்புறம் எங்கள் கிட்னி. அதனால் வந்து உடம்பை பார்த்துக்கோங்க பத்திரமா. அதான் இந்த ரெண்டு மெசேஜ் தான். நடுவில் கொஞ்சம் என்னோடய பர்சனல் விஷயங்களும் வந்து பேசிட்டேன். எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பார்க்குற, நீங்கள் எல்லோருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. என்னோடய வீடியோவை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல்லைக்கான் அப்படியே தொட்டுருங்க. அப்போ தான் நான் வீடியோ வந்து நான் போட உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிறது உங்களுக்கு நேராக வரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.